ஞானமணிகண்ட, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜோதியை நம்ம தெரிஞ்சது, ஜோதி தெரிஞ்சதை நம்மெல்லாம் பார்த்தோம், சில நொடிகள் மட்டுமே காணக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை நாம் பார்த்தோம். இதற்கு பிறகு கோவில் நடை எத்தனை நாட்கள் திறந்திருக்கும், அங்கே பூஜை என்ன மாதிரி நடக்கும், சுருக்கமாக சொல்லுங்கள். கோவில் நடை இதுக்கு பிறகு இன்னும் 5 நாட்கள் திறந்திருக்கும். இன்றிலிருந்து 15-லிருந்து 19-ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் தரிசனத்துக்காகவும், 20-ஆம் தேதி காலை பந்தள மன்னரின் பிரதிநிதி மட்டும், அவருக்கு மட்டும் பிரத்யேக தரிசனம் இருக்கும் அன்று. 20-ஆம் தேதி காலை பிரத்யேக தரிசனம் முடிந்த பிறகு இந்த திருவாபரண பெட்டி மீண்டும் பந்தள மன்னரின் பிரதிநிதியிடம் ஒப்படைக்கப்பட்டு திருக்கோயில் நடை சாத்தப்பட்டு அதன் சாவியும் மன்னரிடம் ஒப்படைக்கப்படும், மன்னரின் பிரதிநிதியிடம் ஒப்படைக்கப்படும். அத்துடன் இந்த மகர கால பூஜைகள் முடிவுக்கு வரும். மீண்டும் அடுத்து இது மகர காலம் முடிந்து அடுத்ததாக தமிழுக்கு நம்மளுக்கு மாசி மாத பூஜைகளுக்காக, அது கும்ப மாத பூஜை, மலையாள மாதம் கும்ப மாத பூஜைகளுக்காக மீண்டும் பிப்ரவரி 15-ஆம் தேதி நடை திறக்கப்படும். பூஜை முறைகள் இதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? பூஜை முறைகள் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த திருவாபரணம் இன்றைக்கு காண முடியாத பக்தர்கள் இன்னும் அடுத்து 5 நாட்கள் வரை திருவாபரண பூஷிதனாக சுவாமி காட்சி அளிப்பார். இன்றிலிருந்து 5 நாட்களுக்கு திருவாபரணம் சன்னிதானத்தில் திருவாபரணம் காட்சி அனைவரும் கண்டு கழிக்கலாம். நன்றி, நன்றி. ஞான சம்பந்தன் ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், விரத முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சுருக்கமாக நேயர்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாங்க, அதாவது நாம் எவற்றையெல்லாம் விரும்புகிறோமோ அந்த விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் சற்று தவிர்த்து விட்டு நாம் நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது போல குருநாதர் சொல்லித் தருகின்ற முறையின்படி காவியாடை அணிந்து கொண்டு, மாலை அணிந்து கொண்டு, பெரும்பாலும் நம்மிடத்தில் இருக்கின்ற பழக்கங்கள் அவற்றை சிலவற்றை தவிர்த்து விட்டு இந்த 48 நாட்கள் நாம் பழகிக்கொள்வோமே ஆனால் பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பழக்கம் தொடர்ந்து வரும் என்பதற்காக சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததுர்கல்வி மனப்பழக்கம் என்பது போல நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்வதற்காகத்தான் நம்முடைய குருநாதர்கள் சொல்லித்தருகிறார்கள். இறைவனை காணப்போகிற போது நீராடி செல்ல வேண்டும், மாலை அணிந்து செல்ல வேண்டும், காவி உடை அணிந்து கொள்ள வேண்டும், மற்ற நம்முடைய புலால் உண்ணுதல் மற்ற போன்ற செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்திக்கொள்ளுதல், புகைப்பிடிப்பதாக இருந்தால் அதையும் நிறுத்திக்கொள்ளுதல் என்று எல்லா செயல்பாடுகளும் நிறுத்திக்கொண்டு நாம் இவற்றை பழகிக்கொண்டால் இந்த பழக்கங்கள் இல்லாதவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் கூட எல்லா வகையான ஆசைகளையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக புலனடக்கம் என்பது தேவை என்பதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த மாலை வணங்குகிற போது இந்த விரத முறைகள் எல்லாம் சொல்லித்தருகிறார்கள். அதன்படி இந்த விரதத்தை இருந்து நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு முறை. அதற்காகத்தான் நாம் விரதம் இருக்கின்றோம். இதோ அப்படி விரதம் இருந்து எமர்வானை நம்முடைய வீட்டிலேயே காணுகின்ற அளவிற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துன்னு சொன்னால் அதுதான் நாம் செய்த புண்ணியம். இதைத்தான் நாம் நம்முடைய மனித வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.